ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன், வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோல என்ன தெரியுமா பார்க்க போறோம், நம்ம பாப்பாவுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கு. ஸோ நாங்க சூஸ் பண்ணுவது பாப்கார்ன். ஸோ இந்த வீடியோல நான் பாப்கார்ன் பாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் வந்து பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், நீங்க அந்த லிங்க் போய் செக் பண்ணுங்க. ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டு கார்போர்ட் ஷீட் நாங்கள் வாங்கியிருக்கோம். இது குழந்தை சைஸுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு கார்போர்ட் ஷீட்டு ஈக்குவலாக பிளேஸ் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக மடிங்க. மடிச்சிட்டு நடுவில் வர லைனை வந்து அதை நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு டோட்டலாக 4 ஷீட்டாக வரும். அந்த 4 ஷீட்டை நீங்கள் அதை மறுபடியும் ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ண அப்புறமா ஒரு எண்டிலிருந்து சிசரை எடுத்து நீங்கள் கொஞ்சமாக க்ராஸாக கட் பண்ணிட்டு வாங்க. அந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஓப்பன் சைடில் தான் நீங்கள் கட் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு ஷீட்டுக்கும் சேம் கட் பண்ணணும். டோட்டலாக உங்களுக்கு 4 ஷீட் கிடைக்கும். அந்த 4 ஷீட்டு எண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த 4 ஷீட்டை 2 ஷீட்டாக எடுத்து நீங்கள் ஒயிட் செலோஃபின் டேப் எடுத்து அதை நீங்கள் ஜாயின் பண்ணணும். அந்த வீடியோவில் பண்ணுற மாதிரியே ஃப்ரெண்ட்டும் ஜாயின் பண்ணணும், அப்புறமா பேக்கும் ஜாயின் பண்ணணும். ஸோ ரெண்டு சைடும் ஈவனாக உங்களுக்கு வந்து அந்த செலோஃபின் டேப் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடும் அந்த ஷீட்ஸை. அதே மாதிரி இருக்க இன்னும் ரெண்டு ஷீட்டுமே நீங்கள் ஃப்ரெண்ட்டும் பேக்கும் ரெண்டு சைடுமே பிளேஸ் பண்ணணும். டோட்டலாக உங்களுக்கு 4 ஷீட். அதுக்கப்புறமா இருக்கிற இன்னும் அந்த ரெண்டு பார்ட் இருக்கிற ஷீட்ஸையும் நீங்கள் அதையும் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சர்க்கிளில் ஷேப்பில் வரும் அந்த கேஜி கார்போர்டு. ஃபைனலாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த 4 ஷீட்டும் லைக் உங்களுக்கு ஸ்பியர் ஷேப்பில் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெட் இன்சுலேஷன் டேப் கிடைக்கும். அதோட விட்த் வந்து 3 இன்ச் நினைக்கிறேன். நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கினு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ஒரு ரெட் ஷீட்டுக்கும் ஒரு ஒரு காலமுக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அதை பார்த்துக்கினு நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணணும். ஃபைனலாக இந்த லுக்கு தான் வரும். பாருங்கள், எல்லா சைடும் நாங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக அவுட் சைட் கவர் அப்படி தான் வரும். அடுத்தது நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் பாப்கார்ன் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கணும். அதை வந்து மோர் தென் 5 டைம்ஸ் ரோல் பண்ணிவிட்டு அப்புறமா அதை ரவுண்ட் ஷேப் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் அதிகமான ரோல்ஸ் பண்ணி அதுக்கு பாப்கார்ன் ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு ஷீட் எடுத்து அந்த ஷீட் மேலே எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆர்டிஃபிஷியல் எல்லோ கலர் பெயிண்ட் வாங்கி அதை நாங்கள் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை மோர் தென் 3 to 4 ஹவர்ஸை நாங்கள் அதை செட் ஆகட்டோன்ட்டு அப்படியே விட்டுட்டோம். ஃபினிஷிங் ப்ராடக்ட் இப்படி தான் இருந்தது. பாருங்கள், ரெண்டில் ரெயின்போ ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். பாப்பாவோட கை சைஸ் பார்த்துட்டு அந்த கப்பில் ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கணும்.